எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பருப்பு குழம்பு. அதனால இன்னைக்கு வந்து செய்யற வந்து என் பையன் தான் செய்ய போறான். நான் வந்து சொல்லி கொடுப்போம் என்னன்னா எப்படி செய்யணும் பாப்போம். செய் சிங்கம் களை அரைக்கிறச்சு உங்களுக்கு வந்து நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதுதான் அப்ப சொல்லி தரேன். மூணு அளவுக்கு போடு தம்பி, மூணு அளவுக்கு போடு பருப்பு குழம்பு. நாளைக்கு நான் சொல்லி தர மாட்டேன், நீ சொல்லி தரணும். நீ வைக்கணும் எப்படி இருக்கணும் பாப்போம். वेपूड़ தக்காளி போட்டு வெங்காயம் வெங்காயம் போடுறேன் போடு 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 வெங்காயம் போடு. அடுத்து வெள்ளை பூடு போடுறேன். ஆ வெள்ளை பூடு போட்டாச்சு. ஆ போட்டாச்சா. அடுத்து சீரகம் போடணும். சீரகம் 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 ஒரு ஸ்பூன் போடு. சீரகம் எடு. ஆ எடு. ஆ சரி. மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போடு. சீரகம் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் இரு. ஸ்பூன் போடுங்களா? ஆ ரெண்டு ஸ்பூன் போடுங்களா? ஆ போடு ரெண்டு ஸ்பூன் போடு. ஆ போடு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போடு. மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன். ஆ போடு போடு போடு. காயப்படி கொஞ்சம் போடு. வரவா காயப்படி கொஞ்சமா போடு. காயப்படி எந்த இருக்கு? ஆ போடு காயப்படி. காயப்படி கம்மியா போடு. ஆமே ஆமே போடு. நல்ல போ வரோம். நான் பாத்து விடுறேன். ஆ நீ பாத்துக்கிறியா? ரைட் போடு. ஐயோ போடு போடு போடாச்சு. காயப்படி போடாச்சு. ஆ போடு போடு காயப்படி போடு. ஆ இன்னும் தேவையானதா தண்ணி ஊத்திக்கோ. இந்த தண்ணியை ஊத்து. தண்ணி ஊத்திடுடா. ஆ தண்ணி போடுமா? ஆ ஊத்தி ஊத்தி ஊத்தி. ஓகே நல்லா கிண்டி விடு. கரண்டி ஊத்தி கிண்டி விடு. கரண்டி கரண்டி எடுத்தா. ஆ சரி கரண்டி ஏதா. ஆ ஆ கிண்டி நல்லா கிண்டி விடு. ஆ இப்போ தான் அடி. இப்போ தான் நீ அடுப்ப தேய்க்கணும். ஆ அடுப்ப தேய். அடுப்பு குக்கர் குக்கர் வச்சிருச்சு. அதல நம்ம குக்கர் மூடி போடணும். பிடி வந்து வா ஒன்னு உனக்கு கொஞ்சம் நேரா வை. உனக்கு நேரா வை. ஆ சரி அப்படி வா. ரைட் ரைட் இருக்கட்டும் இருக்கட்டும். மூடி போடு. மூடி குக்கர் மூடி. மூடி போட்டு மூடிரு. அதல விசில் போடு. விசில் விசில் அந்தாரு போடு. பருப்பு வந்து நல்லா வெந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மத்த வச்சு லேசா கடைஞ்சி விட்டுருவோம். பருப்பு வந்து கடைஞ்சா கொஞ்சம் பருப்பு வந்து கொஞ்சம் நல்ல குழகுழப்பா இருக்கும். நல்ல மையா இருக்கும். கடைஞ்சாச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சு பண்ணுறோம். தேங்காய் ஊற்றி தாளிச்சு போடுவோம். உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருந்தா பருப்பு குழம்புக்கு. நம்ம வந்து பருப்பு குழம்பு வந்து இப்போ தாளிச்சம் போட்டுடலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. தேங்காய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிடுவோம். இதில் வரமிளகா வந்து ஒரு மூணு வரமிளகா இதில் போட்டுக்கிடுவேன். தாளிச்சத்தில் இப்போ அடுப்பு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி சரி நம்ம சட்டியில் ஊற்றிடும் பருப்பு குழம்ப. சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிட்டு. எப்படிமா இருக்கு? சாப்பிடவே இல்ல. அதுவும் நல்லா இருக்கு. ஐயோ கிடைக்கும்.
காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்களா?